ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி பிளவாண்டு ஆடி 9ஆம் நாள் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை ஓரைகளின் நிலவரம் சந்திரன் புதன் குரு இந்த ஓரைகளில் இன்று பெருமாள் வழிபாடு செய்வதும் சிவ வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை துர்கை வழிபாடு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நடைமுறையில் 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக நீங்கள் விளக்கேற்றுவது சாலச் சிறந்தது சூரிய உதயம் 6:01 திதி இன்று காலை 7:22 வரை பிரதமை பின்பு த்விதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:28 வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது மிதுன ராசியும் கடகராசியும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சந்திரன் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கணிப்பொறி சார்ந்த பணிகளில் புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் திறமைகள் வெளிப்படும் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள் தனம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சேவை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மை உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு வந்து நீங்கள் யாருக்கிட்டேயும் அதிகமாக பேசக்கூடாது பேசினா பிரச்சனை வரும் தேவையில்லாமல் உங்களுடைய உயர்வை பார்த்து பொறாமை கொள்வார்கள் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் செவி சாய்க்காமல் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள் ரிஷபராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது நண்பர்களிடம் நிதானம் வேண்டும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றனால் செய்கின்ற காரியங்களின் தன்மைகளை அறிந்து செய்வது நம்பிக்கையையும் செல்வாக்கையும் மேம்படுத்துகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது ரிஷபராசி அன்பர்கள் யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் உங்களிடம் சண்டை போடுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க எதிரிகள் முயல்வார்கள் அமைதியாக இருங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா புரிதல் ஏற்படும் மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நிர்வாகம் தொடர்பான மாற்றங்களில் உடனிருப்பவர்களின் ஆலோசனைகளில் கவனம் வேண்டும் மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும் விவாதங்களின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற நாள் குறிப்பாக மிதுன ராசி பார்த்தோம்னா அவர்கள் சொல்வது தான் கரெக்டுன்னு பேசக்கூடியவர்கள் அவரிடம் வாக்குவாதங்கள்லாம் மற்ற ராசிக்காரர்கள் ஈடுபடாதீர்கள் கடகராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் தவறி போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும்
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் குறைகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கடகராசி என்பர்கள் தாய் தந்தையரை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். தேவையில்லாத சில விஷயங்களை நீங்களாகவே பெரிதுபடுத்தி விடாதீர்கள். அதுதான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசி என்பர்கள். சிம்மராசி என்பர்களை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அதுவும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஆண்டாள் உலவிய மண்ணில் நீங்கள் ஆண்டாளை தரிசனம் செய்கிற பொழுது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றி நல்லவையாக ஆண்டாள் உங்களுக்கு நன்மைகளை எடுத்தும் சொல்வாள், உங்களுக்கும் உரைப்பாள். உங்கள் வாழ்க்கையே ஒரு உச்சகட்ட பிரம்மாண்டமான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கன்னியா ராசி என்பர்களே விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தன வரவுகளும் சேமிப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக தென்படுகிறது. துலாம் ராசி என்பர்களே கால்நடைகள் சார்ந்த வியாபாரத்தில் பொறுமை வேண்டும். செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். காதுகள் தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். மனை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறைகின்ற நாள். எந்த ஒரு செயலிலும் முன்கோபமின்றி விவேகத்துடன் செயல்படுவதன் மூலம் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய நாளாக தென்படுகிறது. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உபாதைகள் நீங்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்னு பார்த்தோம்னா, அவர்கள் பொதுவாகவே பெருமாள் சம்பந்தப்பட்டவர்கள். பெருமாள்னா நரசிம்மமூர்த்தி கனெக்டட். நரசிம்மமூர்த்தினாலே அகோபிலம்தான். அகோபிலம் செல்ல முடியாதவர்கள் செங்கல்பட்டு அருகே உள்ள சீவரத்தில் இருக்கின்ற நரசிம்மரையும் தரிசிக்கலாம். அல்லது சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கின்ற நரசிம்மரையும் தரிசிக்கலாம். சென்னையில் இருப்பவர்கள் நரசிம்ம பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். இந்த விசாக நட்சத்திரம் பார்த்தாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது முருகனுடைய நட்சத்திரம், முருகன் கனெக்டடுன்னுவாங்க. ஆனால் சில பேருக்கு துலாம் ராசி விசாகம்னு பார்த்தோம்னா சமயபுர மாரியம்மன் கனெக்ட் ஆகும். சமயபுர மாரியம்மனை பிடித்து கொள்வது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவேறும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் கீர்த்தி அடைவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் அமைகின்ற நாள். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இப்போ உடல் உபாதைகள் குறையும். இரண்டாவது, இந்த பணம் சம்பந்தமான விஷயங்களில் போட்டி பொறாமைகள் குறைந்து உங்களுக்கு பணம் இப்பொழுது அதிக அளவில் வரும். உங்களுடைய பெண் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். காதல் வயப்படுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பணம் வரும். விற்க முடியாத சொத்து இப்போ வித்துறோம். மனதிற்கு விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீர்கள். கால் பாதங்கள் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதில் வைராக்கியமான சிந்தனைகள் மேம்படும். மற்றவர்கள் கூறும் பேச்சுக்களை நம்பி முடிவுகளை எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். மாணவர்கள் பாடங்களை ஒருமுறை இருமுறை படிப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6.
மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்லி பிஸ்னஸ் தான், வேலை கிடைக்காது, கிடைச்சாலும் அது நிலைக்காது. பிஸ்னஸில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கை ஓஹோன் என்று இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், சார் தனுசு ராசி அன்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பெரிய பெரிய போஸ்டில் இருக்காங்க சார் அப்படின்னு, அவன்லாம் நிம்மதியாக இருக்கானான்னு போய் பார். அவன் பிஸ்னஸில் ஈடுபட்டிருந்தான்னா ஒரு மிகப்பெரிய இன்னொரு மல்டி மில்லியனராக வந்திருப்பான். அவன் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தலைமை ராசின்னா அது தனுசு ராசி தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கல்வி சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு வருவாய்கள் மேம்படும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருவாய்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாமனார் மாமியார்கிட்ட சில டேர்ம்ஸு ஒத்துப்போவாது கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா இப்போ 7 சனி பிரச்சனை கொடுக்கும், பணத்தில் லாக் பண்ணும், இது மாதிரியான காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். சிறு தொழில் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனைவி வழியில் சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள்லாம் குறைந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது சில மகிழ்ச்சிகள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி விடுதலை பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அது அடையக்கூடிய ஒரு நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை இப்போ ஈஸியாக கிடச்சிடும். மீனராசி என்பவர்களுக்கு இதை ஏன் சொல்கிறேன்னா, மீனராசிக்கு மட்டும் ட்ரை பண்ணால் ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா அது மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மீனராசி என்பவர்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரம்னாலே கொஞ்சம் பெண்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க வளமுடன்.